உங்களுக்கா சக்கரை கொண்டு வந்திருக்கேன். ஒருவா விளக்கெண்ணெய் சாப்பிடுவேலாம், ஒருவா சக்கரை சாப்பிட்டு போயலாம். எனக்கு சக்கரை வாயில போட்டுடும், விளக்கெண்ணெய் நீ சாப்பிட்டுடும். ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது அடம் பிடிச்சிட்டு, சமத்தா நீங்களே வாங்கி குடிச்சிடுங்க. சமத்தா சாப்பிட்டுங்களேன். அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி, கடுகு தாளிக்கிறச்சே சமையல் விளக்கெண்ணெய் கலந்துட்டாலே நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம். சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுங்களேன்ப்பா ப்ளீஸ். இது பாருங்கண்ணா, ஒரு கப்பு சக்கரை இருக்கு, விளக்கெண்ணெய் குடிச்சிருவேலாம், இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேலாம். என்னடா கல்யாண ட்ராமா, கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே, எல்லாத்துக்கும் 10 மாசம் 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமதம் தாமோதரன் பேரு. அடி அடி, என் ஃப்ரெண்ட் வந்திருக்காண்டி, இன்னைக்கு அவ கூட பேசிட்டு நாளைக்கு சாப்பிடு. அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல, இத குடிச்சிட்டு அவர் என்ன பேசிட்டு இருக்கோம். ஐயோ, விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா இல்ல, நீங்க நினைக்கப்படாது. ஒரு மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்திட்டு இருக்காரு. விளக்கெண்ணெயா, இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரே அமுத்தா அமுத்துங்க, நான் ஊத்துறேன். இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிண்டே இருக்கார். காலையில இருந்து வேற கம்பு இல்லையா? இல்ல, என் கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டனே. உங்க புராணம் நேக்க வேண்டாம், முடிஞ்ச அவரை பிடிக்கிற வழிய பாருங்க. அச்சோ, ஊத்தி விட்டாளே. அம்மாடா, என் வாயில சக்கர, அவ வாயில விளக்கெண்ணெய். பாருங்க, தெரியாம நானு பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடிப்பீங்களா, இப்படி விளக்கெண்ணெய் ஊத்துறீங்களே. பரவாயில்லடா, நான் மாத்திர ரெண்டு ஒண்ணு. பர்வதம்மா சொல்லுங்க, சின்ன வயசுலயே இப்படித்தான், ரெண்டு இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான், ரெண்டு பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சிலை சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான், பதிலுக்கு என் விரலையும் சீவிட்டான். என்னடா பாவின்னு கேட்டா, இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. ஃப்ளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு, இப்ப வந்துருச்சு. அது சமயம் கிட்டா, அது புறக்கப்படுக்கிற இடம்டா. பாப்பா, இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே, இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும். திமே என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தல நடத்த வேண்டிய பொண்ணு, ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு, ஹோட்டல் படிப்பு எல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பாக்கணும். சரிப்பட்டு வருங்கறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ் ஐ அம் சரசு, கிளாட் டு மீட் யூ. பரவாயில்ல இருக்கட்டும் பாப்பா. ஐ அம் பாப்பா, ஐ அம் வெரி கிளாட் டு. சிகரெட்? பரவாயில்ல. சிகரெட்? சோ சாரி. ஐயோ, சோ டபக்கோ. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களே இங்க வர சொன்னேன். ஏண்டா பழுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணை கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்ததில்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருத்தும். வா படுவா, இன்னைக்கு ஒன்னே பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தே, நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பயே எனக்கு சனியை பிடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய்
என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர். அப்ப எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கேன். வெறி பிடிக்கவா? கோச்சுக்கணும் கத்தி பேர். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். இந்த கீரைய போல அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஓகே, வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். ஓகே, பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், நாகப்பட்டினம் பொண்ணை போய் பாக்கணும். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், திருவாரூர் பொண்ணை போய் பாக்குறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், அந்த மாயவரம் பொண்ணை போய் பாக்குறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டு போகணும் சொல்றாய்? நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. பொண்ணு கல்யாணம் வீசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ அத்திம்பேர், அவளை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போறாத அத்திம்பேர். அவ அம்மா சத்தத்துக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். பாருங்கோ, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு, உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன திம்பேர், நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா, ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. வா நோட் பண்ணே, வரது கால உள்ள எடுத்துச்சோ. நான் இந்த ஆத்துக்கு முதல் முதலா வந்திருக்கேன், உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரு ஏவா, கொண்டு நமஸ்காரம் பண்ண போறான், ஆசீர்வாதம் பண்ணு. என் அப்பாட்டாடி, என் அப்பாட்டா தீர்க்க சுமங்கலே நல்லா இருமா. பால் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு நல்லா இருக்கணும். எடுத்திருக்கோம் திம்பேர். என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறான். உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும். அழைச்சிட்டு போ. என்னன்னு நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா, லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பத்தி கேக்குறீங்களா? உண்மைதான். என்னன்னு அப்படி சொல்றேன், உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போலான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன், போதும்னு தோன்றது. சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன். தட்ஸ் ஆல் சார். அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கண்ணி பண்ணு சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வரவேணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவன்களே இந்த சீட்டை உட்காந்துருக்கிறது? அது மட்டும் இல்ல, நானு 3 சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். திராணி இருக்கச்சே, அடிக்கடி பாருங்க ஆத்துல. துள்ளி என் கண்ணாடி. ஐயா, ராஜாஜி சீவல் கும்பகோணத்துல என்னடி கிழவே குஷியா குமுதம் படிக்கிறாய்? ஆத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன வேணும் உங்களுக்கு? பால் உறக்கு துட்டியா? மழகு அப்ப வரகு விட்டா கொள்ளக்கதவை சாத்துட்டியா? மழகு சாத்து விட்டானா?
மொட்டமாடியில் ஷர்ட்டை வளர்த்து எடுத்துட்டியா? அப்போ எல்லாத்தையும் அயன் பண்ணி அழகா எதிர குத்திடுவேன். மரவாதம் பண்ணிட்டா, மரவாதம் பண்ணிட்டாலும் இந்த ஆத்துல என்னடி பண்றாய்? என்ன என்ன பண்ண சொல்ல? என்ன என்ன பண்ண சொல்ல? அந்த குழந்தை என்ன ஒரு காரியம் பண்ண விடுறதில்ல. நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன்னு எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறான்னா சும்மா சொல்லப்படாது. நீங்க அன்னைக்கு சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை. நம்ம பண்ண பூர்வீகத்து புண்ணியம்னா மறக்குதான் நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லைன்னா இந்த ஆத்து பொண்ணு.